தேனி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்ததாக பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதனை அடக்கம் செய்ய கொண்டு சென்றபோது குழந்தைக்கு உயிரிருப்பது தெரியவந்துள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலட்சியத்துடன் நடந்து கொள்வதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், எப்படி குழந்தை இறந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது கொண்டு போகும்போது உயிர் பிழைத்திருக்கிறது, என்ன காரணம், மருத்துவர்கள் தரப்பினுடைய விளக்கம் என்ன? நிச்சயமாக காயத்ரி, அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் பிளவேந்திர ராஜா. கார் ஓட்டுநரான இவருக்கு பாத்திமா மேரி என்ற மனைவியும் ஜோஸ்லின் டெய்சி ஆடல் என்ற இரண்டு குழந்தைகள் உள்ளனர். மூன்றாவது முறையாக கர்ப்பம் தரித்த பாத்திமா மேரி தற்போது 6 மாதம் கர்ப்பமாக உள்ளார். இந்நிலையில் வயிற்று வலி ஏற்பட்டு நேற்று தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட பாத்திமா மேரிக்கு பணிக்கூடம் முடிந்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து இன்று காலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் குழந்தையின் உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லாததால் அது இறந்ததாக மருத்துவர்கள் உறவினரிடம் மற்றும் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் பாத்திமா மேரி மற்றும் திலவேந்திர ராஜா அந்த குழந்தையை பார்க்க விரும்பாமல் உறவினர்களிடம் ஒப்படைக்க சொல்லியுள்ளனர். பின்னர் உறவினர்களிடம் மருத்துவர்கள் ஒப்படைத்துள்ளனர். குழந்தையை எடுத்து சென்று அவர்களது மத வழக்கப்படி தாமரைக்குளம் பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் இன்று அடக்கம் செய்வதற்காக எடுத்து சென்றனர். அப்போது குழந்தையின் உடலில் அசைவுகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி கலந்து ஆச்சரியம் அடைந்த உறவினர்கள் உடனடியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மீண்டும் எடுத்து வந்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிருடன் இருப்பதை அறிந்து தீவிர பச்சிளம் குழந்தைகள் பிரிவு வார்டில் சேர்க்கப்பட்டு குழந்தைக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். காயத்ரி, இது தொடர்பாக நாம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜிநாதனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவருக்கு 6 மாதமே ஆகியுள்ளது நிலையில் இன்னும் 6 மாதம் உள்ளது, குறைப்பிரசவம் ஏற்பட்டுள்ளதால் இது அபார்ஷன் என்ற முறையில் தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதாக கூறினார். மேலும் குழந்தைக்கு 700 கிராம் எடை மட்டுமே இருந்ததால் அதன் உடலில் எந்த ஒரு அசைவுமும் இல்லாதது தெரிய வந்தது. இதனால் தான் மருத்துவர்கள் இறந்ததாக கருதி உறவினர்களிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளார். மேலும் நேற்றிரவு பிரசவத்தின் போது இருந்த மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்கவிருப்பதாகவும் அவர் நம்மிடையே தெரிவித்தார். காயத்ரி, நன்றி. பழனிக்குமார் இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. நீட் தேர்வு ஒளிப்பதிவு